இது உனக்கு எவ்வளவு ஸ்பெஷலா இருந்தா நீ இவ்வளவு நாள் பத்திரமா வச்சிருக்க, எதுக்கு என்கிட்ட மறைச்ச? இதுதான் கேள்வி. இந்த பொண்ணு கூட எங்கெல்லாம் போனீங்க? செருப்பா இப்ப ஓடி போ, உங்க அம்மா ஓடி போ. திருக்கார்த்திகேக்கு வந்து கொஞ்சம் விளக்கு தேவைப்படுறது, மேல கொஞ்சம் திங்ஸ் இருந்தது, அதுல எடுத்துட்டு இருந்தேன். அந்த டைம்ல பார்த்த ஒரு சின்ன பேக் இருந்தது, அந்த பேக் உள்ள மாமாவோட டைரி இருந்தது. ஸோ காலேஜ் ஆட்டோகிராஃப் டைரி. ஸோ இதை பார்த்ததும் எனக்கு கொஞ்சம் ஷாக் ஆச்சு, ஏன்னா இது நான் இதுவரை பார்த்தது இல்லை அந்த டைரியை. ஸோ இப்போ வந்து அந்த டைரியை பார்த்தேன், இதுக்குள்ளே வந்து ஒரு லவ் லெட்டர் ப்ளஸ் சாக்லேட் பேப்பர் இருந்துச்சு. இது யாருக்குள்ளது, யாருடையது அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே தெரியாது. பட் இந்த விஷயத்த வந்து நான் என் மாமாக்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா இதுவரை அவங்க என்கிட்ட எதுவுமே மறைச்சது கிடையாது, எல்லாமே ஓப்பனாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை ஏன் மறைச்சாங்கங்கிறது கேட்கணும், இல்லை எனக்குள்ள அது வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும். பட் என் மாமா வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, முழுமையாக நான் நம்புகிறேன். ஸோ இது கரெக்டான டைமில் எனக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதனால் இதை வச்சு நான் வந்து ஒரு சின்ன ப்ராங்க் பண்ண போகிறேன். அப்படி என் மாமாவில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குங்கிறத நான் இதில் சொல்லிக்கிறேன். வீடியோ எது வர போகுதோ அது வர போகட்டும், அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கங்கிறது தான் அந்த ப்ராங்கோட சேலஞ்சாகவே நான் வைக்கிறேன். நம்ம வந்து கேமரா செட் பண்ணிட்டு இதை வந்து ஆரம்பிச்சிடலாம் நினைக்கிறேன். A little longer than a few minutes later. யார் வாங்கி கொடுத்தா எதுக்கு திருட்டு உள்ள வச்சிருக்கீங்க?
காலேஜ் படிக்கும் போது ஜூனியர் பொண்ணு வந்து ஒரு பொண்ணு ஒரு லவ் லெட்டர் எழுதிச்சு. அந்த லவ் லெட்டர் தான் இது. லவ் லெட்டர் எழுதும் போது அது எப்பவுமே வந்து நம்மளையே மதிச்சு ஒருத்தங்க எழுதுனா அது நமக்கு ஸ்பெஷல் தானே, அதனால அதை ஞாபகமாக வச்சுருந்தேன். அவ்வளோதான். இது வந்து சாக்லேட் அப்படிங்கிறது என்னன்னா ரொம்ப, ஆனால் தயவு செஞ்சு இப்படிலாம் கெட்டி விடாதீங்க. சொல்லு நீ அந்த பொண்ணு பாயிட்டே, அந்த பொண்ணு உனக்கு வாங்கி கொடுத்தா எதுக்கு நீ இதை பத்தமா வச்சிருக்கேன் கேளுக்கான பதில் வேணும். இந்த லெட்டர் அந்த பொண்ணு எழுதுனது சரியா? ஸ்கூல் முடிச்சு காலேஜ், காலேஜ் லைஃப் பத்தி நிறைய சொல்லியிருக்கீங்க, அதே மாதிரி ஆபீஸ் லைஃப் எல்லாமே சொல்லியிருக்கீங்க. பட் இது என்ன, இது ஏன் என்கிட்ட சொல்லல? எனக்கு இதுக்கான கேள்விக்கான அர்த்தம் வேணும். இப்ப என்ன சொல்லணும்னா, தயவு செய்து அப்படி ஞாபகம் இல்லாம நீ எதுக்கு இதை எடுத்து உள்ள வைக்கணும்? இது வந்து உனக்கு எவ்வளவு ஸ்பெஷலா இருந்தா நீ இவ்வளவு நாள் பத்திரமா வச்சிருக்க அப்படிங்கிற விஷயத்துக்காண்டி தான் நான் இதை கேட்கிறேன். இது யாரு, இது நீ வாங்கி கொடுத்து அவங்க சாப்பிட்டு வச்சாங்களா, இல்லைன்னா அவங்க உனக்கு வாங்கி கொடுத்து நீ இதை பத்திரமா அவங்க ஞாபகமா வச்சிருக்கியா? ஒரு புல் ஸ்டாப் புரண்டி ஒரு கேள்வி கேட்டு முடிக்க முன்னாடி கேள்வி கேள்வியா கேட்டுப்போ அப்படின்னா நான் பேசணும், அப்புறம் நீயே பேசுறப்போ சொல்லு. நான் முழுத்தையும் ஒப்பனை சொல்லாம எதையுமே வந்து உங்ககிட்ட மறைக்கணுங்கிறதுலாம் கிடையாது. ஃபஸ்ட் அதை புரிஞ்சு வச்சிருக்கியா? தேவையில்லாம வந்து குடும்பத்துல பிரச்சனை பண்ணாத. நான் பிரச்சனை பண்ணல, நீ எதுக்கு இதை மறைச்சா? அதுக்கு மறைக்கல, இது வந்து மறைக்கணும் தெரியாது. இந்த டைரி எனக்கு கரெக்டா தெரியாது, எங்க புரிஞ்சு எனக்கு தெரியாது, உங்க என்ன பண்ணணும்னு அது தெரியல. இந்த டைரி பத்தி நான் பேசல சரியா? நம்மளையும் மதிச்சு ஒரு பொண்ணு எழுதும் போது எல்லாருக்கும் ஸ்பெஷலாக வர ஒரு ஒரு தாட் தான். அது ஞாபகமாக அதை வச்சுருந்தேன், லெட்டர் இந்த ஆட்டோகிராஃப் டைரியில் வச்சுருந்தேன். இந்த சாக்லேட் அப்படி தான். அப்போ எதுக்கு முன்னாடி இதை பற்றி நான் ஏன் வந்து சொல்லணும்னு சொன்னதான் வந்துச்சு. அது தப்பி, அது தப்பி தவறி தெரியாமல் டங்கு ஸ்லிப் ஆகி வந்துச்சு. நாக்கு போராட்டி நீ விடாமல் கேட்கலாம் பேசலாம். தப்பு இல்லை அப்படின்னா நீ எதுக்கு அந்த வார்த்தை என்கிட்ட சொன்ன பேச்சு கேள்வி, எடுத்து தெரிஞ்சு பேசாத, சொல்றத ஃபஸ்ட்டு கேள்வி. அது நாக்கு தவறி வந்த வார்த்தை, அந்த வார்த்தையை பிடிச்சே தொங்காத, ஒரு வார்த்தை கிடைக்கும் தேடிட்டே இருக்கியோ நீ. நினைச்சிட்டேன் தெரியாது, சத்தியமா தெரியாது. நான் போயிட்டு இருக்கேன், சத்தியமா தெரியாது. நீ எடுத்ததுக்கு அப்புறம் நான் பார்த்தா பார்த்தா நான் வந்து அதுக்கு அப்புறம் ஷேர் பண்ணேன். இப்போ கூட நான் போயிட்டு இருக்கேன், நான் சொன்னேன். சரி, அந்த பொண்ணு கூட எங்கெல்லாம் போனீங்க? செருப்பா இப்ப ஓடி போயிருப்போம். கொஸ்டின் இருந்தப்பா வண்டியை உடச்சிடும் ஓடிவேன்.
அடிச்சு வாயில் உடச்சிடலாம் ஓடிட்டு போ. எங்கேயோ போனாலும் வார்த்தை யாருக்கு பேசும் தெரியா? உனக்கு ஃப்ரீடம் கொடுத்தனா அந்த ஃப்ரீடம் கூட இருக்கணும். சும்மா நாக்கு திறந்து போச்சுன்னா போய் போட்டு மிச்சிடும். தொடப்படி லாஸ்ட் வாட்ச் ஆச்சு ஓடி போய் உங்க அம்மா வீட்டு ஓடி போ. நான் போகணும். நீ போ, நீ தான் கேட்ட. இது என் வீடு. எங்க போய் என்ன அர்த்தம் அது? கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? ஹலோ ஒரிஜினலா ஃபீல் பண்ணிட்டு இருக்கோங்க. நீங்க பேசுறது எல்லாம் ஒரிஜினல் தான்.
தயவு செஞ்சு முடிச்சிருங்க.